அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்ருக்கிற விஷயம் நடக்க போகுது, அதாவது நீங்கள் கேட்டது கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு சயின்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது சிக்னல்ஸ். அது பிரபஞ்சம் நமக்கு எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது ஸோ நிறைய இது வந்து 100% உண்மை, ஏன்னா இதை உணர்ந்து பார்க்கும்போது தான் புரியும். ஸோ சைன் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இனம் புரியாத சந்தோஷம், என்னன்னே தெரியாத அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் திடீர்னு வரும். என்னன்னே சொல்ல தெரியாத ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நமக்கு அடிக்கடி வந்து போகும். மனம் முழுவதும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். சடனாக அந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்பயும் போல் இருந்துகிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்க்கும்போது அந்த தூங்கி எந்திரிச்சிலருந்தே அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னு சொல்ல தெரியாது, அன்றைக்கி ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசுவீங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, சிரித்த முகமாக இருப்பீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட்டு சைன். அடுத்த சைன் பார்த்தீங்க அப்படின்னா, கனவுகள், அதாவது எப்பயுமே இந்த கனவு டெய்லி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்காது. திடீர்னு ஒரு நாள், அதாவது நீங்கள் கேட்டது ரொம்ப பக்கத்தில், அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், என்ன விஷயத்துக்காக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்களோ அது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சைன். ஒரு கனவாக வரும், அந்த கனவில் நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த விஷயம் வேலையாக இருந்தாலும் சரி, ஸோ இப்போ ஒரு வேலைனா அது கிடச்சி நீங்கள் அதில் இருக்க மாதிரி ரொம்ப அப்படி அது வந்து ரியலான கனவாக இருக்கும். அது நிஜமாக எப்படி நடந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம் அந்த கனவுலேயே வெளிப்பட்டுடும். நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அது கனவாக இல்லை நிஜமானே உங்களுக்கு புரியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அந்த 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 கனவுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு மனசு வந்து பாசிட்டிவையும் சந்தோஷத்தையும் வழிஞ்சு கொட்டு உங்களுக்கு, அப்படி நிரம்பி வழியும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த டே ஃபுல்லாகவே ஹாப்பியாக இருக்கும். திடீர்னு நல்லா நீங்கள் வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து யாரை பார்த்தாலும் உங்களை சொல்லுவாங்கள்ல, உங்களை திட்டினா கூட அப்படியே சிரிச்சிட்டே இருப்போம், அந்த மாதிரி அன்றைக்கி டே ஃபுல்லாக இருக்கும். அந்த அது வந்து உணர்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும், உங்களுக்கு இந்த சூழ்நிலை ஏற்படும் நிச்சயமாக, அப்போ உங்களுக்கே அது புரியும். அபரிமிதமான சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க, இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். இது வந்து ரெண்டாவது முக்கியமான செய்தினா, இந்த கனவு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக அருகாமையில் அந்த விஷயம் உங்களுக்கு வந்துருச்சு, அப்படி மிஞ்சி போனால் ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வித்தின் அ வீக்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான செகண்ட் சைன். தேர்ட் சைன் என்ன அப்படின்னா, என்ன விஷயம் நம்ம கேட்குறோமோ அது சம்மந்தப்பட்டமான பெயர்களாக இருந்தால், பெயர்கள் அந்த வேலை விஷயமாக இருந்தால், அதை பற்றினே உங்களுக்கு திரும்ப 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 எந்த சர்க்கிளில் போனாலும் அதை பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பற்றியே பேசுவாங்க. ஒரு நபராக இருந்தால் அவங்களோட பெயரை திரும்ப திரும்ப கேள்விப்படுவீங்க, ஒரு வேலையாக இருந்தால் அந்த வேலை சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். என்னடா இது சம்மந்தமாகவே வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை, அது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து மூன்றாவது மிகப்பெரிய சைன். நாலாவது சைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து பயங்கரமா வந்து டிஸ்டர்ப் ஆகும். அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகாது, நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பீங்க. சாதாரணமாக ஒரு நாள் தூங்கலை அப்படின்னா நமக்கு அந்த டே அப்படியே மறுநாள் வந்து ரொம்ப டல்லாகிடுவோம், தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி சயின்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த தூக்கம் இல்லாததே உங்களுக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது, காலையில் எப்பயும் போல பிரிஸ்காகவே இருப்பீங்க. இது அடுத்த நாலாவது சைன். ஸோ நிறைய சைன்கள், அதாவது சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் பிரபஞ்சம். அதே போல் பார்த்தீங்கன்னா, என்ன விருப்பமான ஒரு பொருளோ எதை நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதுவே உங்கள், அதாவது சில நேரத்தில் நம்ம ஒரு டார்கெட் வச்சுருவோம் தெரியுமா, இன்றைக்கி எனக்கு ஒரு சாக்லேட் கிடச்சா கண்டிப்பாக நான் நினச்சது நடந்துடும், இன்றைக்கி வந்து நான் ஒரு எய்ம் வைப்போம், சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு கோல் வைப்போம், அதாவது இந்த கலர் போட்டிருக்கு, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்களை நம்ம பார்த்தனா இது நம்ம நடந்துடும் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு சின்ன அல்பத்தனமாக ஒரு ஒரு சின்ன கோல் வச்சு ரீச் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த சமயத்தில் அதை நீங்கள் வச்சு பாருங்கள். நான் சொன்ன இந்த 4 சிக்னல்ஸ் நடக்கும்போது 5வதா இது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் ஒரு ஐஸ்கிரீம் இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டேன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நான் நினச்சது நடக்கும். இதெல்லாம் ஒரு கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்னடா இவ்வளோ சில்லியாக இருக்கேன்னு நினைக்கலாம், ஆனால் இதெல்லாம் நிஜமாகவே இது உணரும்போது சந்தோஷம் அப்படி தான் வெளிப்படுத்தும். ஏன்னா நம்ம இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களெல்லாம் மறந்துட்டோம், மறந்து அதை விட்டு வெளியில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் இருந்து எதை நோக்கியோ ஓடிட்டுருக்கோம், எதை நோக்கி ஓடுறோம்னு நமக்கே தெரியல. ஸோ அப்போ திரும்ப வந்து அந்த குழந்தைத்தனமான சந்தோஷத்திற்கு பிரபஞ்சம் உங்களை கொண்டு வந்துருச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் கேட்டது ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கையில் வந்து கிடைச்சிட போகுது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அறிகுறிகள் இதெல்லாமே.
கண்டிப்பாக இது உங்களுக்கும் நடக்கும். இதெல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வந்து கண்டிப்பாக காட் ப்ரே பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.